பழைய வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து நீக்கும் திட்டத்தை மத்திய அரசு பட்ஜெட்டில் அறிவித்தது. அதன்படி 15 ஆண்டுகள் கடந்த வாகனங்களுக்கான பதிவை புதுப்பிப்பதோடு தரச்சான்றிதழ் பெறுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை வருகிற அக்டோபர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்த முடிவு செய்துள்ள மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் அதற்கான வரைவு கட்டண பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி மோட்டார் சைக்கிளுக்கான பதிவு கட்டணம் 300 ரூபாயில் இருந்து 1000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கார் மற்றும் ஜீப்புக்கான கட்டணம் 600 இருந்து 5000 ஆக்கப்பட்டுள்ளது. இது 8 மடங்கு அதிகமாகும். இறக்குமதி செய்யப்பட்ட கார்களுக்கான கட்டணம் 5000-த்திலிருந்து 40000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் பெறுவது அவசியம். அதற்கான கட்டணத்துடன் புதுப்பிப்பு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும். அதன்படி 15 ஆண்டுகளை கடந்த மோட்டார் சைக்கிள்களுக்கு தகுதி சான்றிதழ் கட்டணம் 500 ரூபாயுடன் பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 1000 செலுத்த வேண்டும். ஆட்டோ உள்ளிட்ட 3 சக்கர வாகனங்களுக்கு தகுதி சான்றிதழ் கட்டணமாக 1000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவற்றோடு பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 3500 செலுத்த வேண்டும். வாடகை கார்களுக்கு தகுதி சான்றிதழ் கட்டணம் 1000 ரூபாய், புதுப்பிப்பு கட்டணம் 7000 ரூபாய் ஆகும். நடுத்தர சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கான தர சான்று கட்டணம் 1300 ரூபாயுடன் பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 10000 செலுத்த வேண்டும். அதிக பாரம் ஏற்றும் லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கான தகுதி சான்றிதழ் கட்டணம் 1500 ரூபாயாகவும் பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 12500 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகனங்கள் உரிய காலத்தில் தகுதி சான்றிதழ் பெற தவறினால் மாதந்தோறும் 300 முதல் 500 ரூபாயாக அபராதம் விதிக்கப்படும். அதுவே வணிக வாகனமாக இருந்தால் தினமும் 50 ரூபாய் வீதம் அபராதம் வசூலிக்கவும் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.